அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக நான் சரவணன் ஐயா அவர்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. சரவணன் ஐயா வந்து நம்ம பகவத் மிஷனுக்கு ஒரு முக்கியமான தூண். ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா, ரெண்டு பேரும் தான் இந்த ஹோல் மிஷனை வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க. அது ஒரு பக்கம் அனுபவம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம பகவத் பாதை அப்படிங்கிற ஒரு மேகசின் நம்ம நடத்துகிறோம். அது 2011 நடந்துட்டுருக்கு. எவ்ரி மந்த் ஒரு மேகசின் வரும், அதில் ஒரு கேள்வி பதில் பகுதி. கேள்வி பதில் பகுதிங்கிறது தியரட்டிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். எனக்கு இந்த மாதிரி ஆகுது, என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் ஐயாட்ட ரிலீஃப் வாங்கியிருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, இவங்களை அதாவது ஒரு மாதம் 5000 ரூபாய் வந்து மெடிசின் சாப்பிட்றவங்க இவங்களோட ஃபோன்லேயே பேசி, நேரில் பார்த்ததே கிடையாது, நேரிலேயே பார்க்காம ஃபோன்லேயே பேசி அவங்க பிரச்சனையிலிருந்து முழுதும் விடுபட்டு நார்மல் பர்சனாக உயிர் வாழ்கிறாங்க. எனக்கே ஒரு அட்லீஸ்ட் 2 பேராக தெரியும் இருக்காங்க. அவர்கிட்ட இன்னும் நிறைய கதைகள் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஐயாவுடைய கருத்து வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டு போகிறதுடைய திறமை இருக்கக்கூடியவர். ஐயாவுடைய கருத்துக்களை வந்து எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு சொன்னால் நல்லா புரியுங்கிறத விளக்கமாக சொல்லுவாங்க. ஸோ இதை இதுக்கு மேலே நான் வந்து பேசலை, இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐயாவை பேசுறதுக்கு நான் கூப்பிட்றேன். வாங்கையா, இல்லை கருத்து கருத்துக்களை விளக்கங்க. வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். பாபுலால் ஐயா வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவர் நம்மளை தூண்னு சொன்னார், அவர் தான் நமக்கெல்லாம் தூண். எவ்வளோ அழகா இவ்வளோ வயசுல இந்த நிகழ்ச்சியை அழகா கோஆப்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஞான முகாமையும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவருக்குடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ கால சூழ்நிலைகளுக்கு மத்தியில இந்த ஞானத்தை பற்றி சிந்திப்பவர்கள் வெகு சிலர். அதுல ஒரு சரியான இடத்தை நோக்கி ஆய்வில் இருக்கிறவங்க அதிலும் சிலர். அந்த வகையில இந்த சரியான பாதை ஞான முகாம் பகவத் ஐயா சொல்லித்தரும் இந்த பாதையை நோக்கி வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும், இதுவே உங்கள் ஒட்டுமொத்த ஆன்மீகத்துக்கும் ஒரு தெளிவையும் நிறைவும் கொடுப்பதாக அமையட்டும் அப்படிங்கிறதுல இயற்கையில நின்று உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலங்காலமா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு என்பவர் மேலிருந்து சொல்லிட்டு இருப்பாரு, கீழே இருந்து மத்தவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கீழே உட்காந்து கேட்பாங்க. குரு மேலேயே இருப்பாரு, இவங்க கிளியே இருப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும். கிளை இருக்கவங்க நினைச்சுக்குவாங்க, ஒரு காலமும் நம்மளால மேல போய் உட்கார்ந்து பேசுறதோ அது ஆவறதோ நமக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் இதுவரையிலும் வந்த பெரும்பாலுமான ஆன்மீக அமைப்புகள்ல வந்த விஷயங்கள். குரு குருவாகவே இருப்பாரு, சீடன் சீடனாகவே இருக்க முடியும். அப்படித்தான் நானும் எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்படி இருந்த ஒரு சீடனாக இருந்த என்னை, என்ன மாதிரி பலரை இன்னும் நிறைய பேரையும் உருவாக்குகிற மகா ஞானியான பகவத் ஐயாவுக்கு எனது நமஸ்காரங்கள். இப்போ நம்மளுடைய அணுகுமுறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எல்லாரும் ஒன்றாக பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவர்கள் கூட்டம்.
அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து உரை மாதிரி இருக்கிறதுல எனக்கு வந்து விருப்பமே இல்லை. உரை மாதிரின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சொல்லுவாங்க ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் சொல்லுவார் நிறைய பேர் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல ஒரு உரையாக அமைவதில் எனக்கு எந்த ஆர்வமுமே இல்லை. அந்த மாதிரி வேண்டாம். அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வேண்டாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு 40 பேர் ஒன்றா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தன் ஒரு விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. வாத்தியார் சொல்லித்தரா அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அவன் வந்து இருக்கும்போது மீதி நாமெல்லாம் வந்து டே என்னடா என்ன உனக்கு புரிஞ்சு சொல்றாங்க போது, அந்த நமக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நெருக்கமா நம்ம ஒரு அந்யோன்யமா நம்ம பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒரு வாய்ப்பை தான் உங்கள் அனைவரிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி என்ன நீங்க பாருங்க, என்னோட நெருங்கி இருங்க, பேசுங்கிறது தான் என்னுடைய ஆத்மார்த்தமான விருப்பம். சரியா, இப்போ இன்னைக்கு வந்து ஞானம் ஹோம வகுப்புல ஐயா வந்து ஞான புரிதல் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதனை தொடர்ந்து மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிற தலைப்புல திரு சந்திரசேகர் ஐயா அவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சாயந்தரம் பகவத் ஐயா வந்து அகம்புறம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. இப்ப நாம என்ன பேச போறோம், அவங்க சொன்னதுலே எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படி, நீ எப்படி சிம்பிளா ஒரே அதே விஷயம்தான் சொல்ல போறோம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதான் நம்ம நீங்க பேச போறோம். இதுக்கு ஏதோ ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா வேணும். என்ன தகுதினா, ஒரே ஒரு மெயினான தகுதி ஒண்ணே ஒண்ணுதான், திறந்த மனம், சரியாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் தகுதி தான் வேணும். உங்களுடைய யதார்த்த அறிவோடு நாம் சொல்றது சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வது. உங்க லாஜிக்கல் மைண்டோட நீங்க பொருத்தி பார்த்து நாம் சொல்றது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆன பிறகு நீங்க அதை ஏற்றுக்கொள்வது, இதுக்கு பேர் தான் திறந்தவன். நீங்க வச்சிருக்கிற ஏற்கனவே சேகரிச்ச விஷயத்தோட பொருத்தி பார்க்கறது இல்லை, நீங்க யதார்த்தமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய, ஏன்னா நீங்க எல்லாருமே சாதாரணமான ஒரு நபர்களா இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருமே ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கவங்க தான் இந்த இடத்துக்கே வர முடியும். அந்த இடத்துல நீங்க பலகாலம் தேர்ந்த தேர்தலுக்கு இன்னைக்கு நாம வந்து ஒரு ஒரு தெளிவா ஒரு கிளாரிட்டியா ஒரு விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். இது வந்து தொடக்கம் இல்லை, ஆன்மீகத்தை தெளிவா விளங்கி மனசோட இயக்கத்தை புரிச்சிக்கிறது. இதுவரையிலும் நீங்க ஆன்மீகத்துல பார்க்காத ஒரு புதிய கோணத்துலதான் இன்னைக்கு நாம இந்த விஷயத்த அணுக போறோம். சரியா, நான் என்ன சொல்றேன், என்னோட சேர்ந்து நாம எல்லாம் வாங்க ஒரு பயணிப்போம்னு உங்களை நான் வந்து கூப்பிடுறேன். சரியா, சரி, திறந்த மனம் வேண்டும். திறந்த மனம்னா என்ன, திறந்த மனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம். அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்பு, டெலகிராம்னு ஒரு ஆப்பு, அப்புறம் நிறைய ஆப்ஸ் இருக்கு, கூகுள் அது இதுன்னு ஏகப்பட்ட இருக்கு, மெசஞ்சர், பேடிஎம், அப்படி இப்படின்னு நிறைய ஆப். நாமளே நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கூகுள் அக்கௌண்ட்னு இப்படி நிறைய ஆப்ஸை நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாம் எதுல யூஸ் பண்ணோம், எதுல பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்துல நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் இந்த ஆப் எல்லாம் போட்டு நம்ம பயன்படுத்துறோம். புரியுதுங்களா, இப்ப அதுவே ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போன் என்ன ஆயிடுங்க, ஸ்ட்ரக் ஆயிடும். அதை நீங்க பார்த்துருப்பீங்க, ஹேங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத ஆப் எல்லாம் முதல்ல வெளியே தள்ளு, நிறைய இருக்கிற மெமரிய குறைச்சிட்டு போனு ஃப்ரீயாக செயல்படும், அப்பதான் பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க ஒவ்வொருத்தருமே இந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. அது மாதிரிதான்
நாம இதுகாரம் ஆப் மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஆன்மீகத்துல சேகரிச்சு உள்ள பூச்சி வச்சிருக்கிறோம். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு மெமரி கார்டுக்கோ இல்லை இன்னொரு டிவைஸுக்கோ எப்படி ஒதுக்கி வைப்போமோ அதை போல ஆன்மீகம் ஞானம் சம்பந்தமாக நாம் வச்சிருக்கிற கொள்கைகள் எதையும் நான் தவறா சொல்லி எல்லாமே நல்ல விஷயம்தான். எந்த விஷயமே மிஸ்டேக்கு தப்புன்னு சொல்லவே இல்லை, எல்லாமே ரைட் இருக்கட்டும். நாம் இந்த ஒரு 3 நாட்கள் வகுப்பில் முழுக்க முழுக்க இந்த பகவத்தையா கொடுக்குற இந்த வழிமுறையில் இந்த கோணத்தில் மனதின் செயல்படும் இயக்கத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால் ஒரு முழுக்க முழுக்க 3 நாட்கள் நீங்கள் இதுவரை மனதை பற்றி வைத்திருக்கிற சேகரித்து வச்சுருக்கிற அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் அப்படி ஓரம் தள்ளிட்டு, வேணான்னு சொல்ல கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு, இந்த விஷயத்தை எளிமையான அணுகுமுறையில் கொஞ்சம் திறந்த மனதோடு அணுகுனீங்கன்னா இந்த ஒரு முகம் போதும். நீங்கள் இவ்வளோ நாள் இருந்த ஒட்டுமொத்த உங்கள் அணுகுமுறையிலிருந்து இந்த அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்டுருக்கும், மாறுபட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எளிமைப்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிற விஷயம் எவ்வளோ ஒரு உயர்வான விஷயம் அப்படிங்கிறத ஒரு கதை மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் மேல மிகுந்த ஆசையுடைய ஒருவன் ஒரு காட்டுல புதையில தேடி போறான். போகும்போது அவனும் அந்த காட்டுல காத்தால இருந்து, இங்கதான் புதையில் இருக்கிறதா கேள்விப்பட்டு, காத்தால இருந்து சாயந்தரம் மட்டும் துளவு துளவும் துளவுறான். ரொம்ப டயர்டாயிடுறான். அங்க பார்த்தா ஒரு மரத்தடியில அப்படியே ஒரு எலும்பும் தோலுமா ஒரு சாமி உட்காந்துருக்காரு. அவர் போற வர்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கம்மனே இருக்காரு. அப்புறம் அவர் ரொம்ப டயர்டாகி கலப்பாயிட்டு திரும்பி வரும்போது, சீரடி விட்டு கேட்டால் ஏதோ ஒரு விளக்கம் தெரியுமான்னு கேட்டு பார்ப்போன்ட்டு, ஏ சாமி இங்கே ஏதோ வெள்ளி இருக்கிற புதையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்படியா தெரியுமே அப்படிங்கிறாரு. நம்ம ஆளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ சாமி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நேராக போ இடது பக்கம் திறந்து அங்கே ஒரு புங்க மரம் இருக்கும், அங்கே கீழே பறிச்சினாக்க வெள்ளி இருக்க புதையல் கிடைக்கும்பா அப்படிங்கிறாரு. இவனும் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு நேராக போகிறான், போய் பறிக்கான், உள்ளே இருக்கிற வெள்ளி புதையலை எடுத்துக்கிட்டான். ரொம்ப சந்தோஷம் இவனுக்கு. பரவாயில்ல, இது முதலே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தேவையில்லாமல் காத்திருந்து ராத்திரி மட்டும் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப வரான். வந்துட்டு அவர்கிட்டயே வந்து, சாமி இங்கே தான் தங்க இருக்கிற புதையில் இங்கே தான் எங்கேயும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற. நீ இடது பக்கம் திரும்பணும் இல்லை, வலது பக்கம் திரும்பு, அங்கே ஒரு வேப்ப மலை இருக்கும், அதுக்கு கீழே போறச்சுன்னா தங்கம் இருக்கிற புதையில் இருக்குது அப்படிங்கிற. மறுபடியும் ஒரே ஆச்சரியம், ஏ இவ்வளோ வேலையை சிம்பிள் ஆக்கிட்டார அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் வலது பக்கம் திரும்பி பறிக்கிறான். அதே மாதிரி வேப்ப மரத்துக்கு அடியில் தங்கம் இருக்கிற புதையிலும் கிடைக்குது, ரெண்டையும் எடுத்துக்கிட்டான். அப்பயும் மனசு என்ன ஆகலை, திருப்தி அடையவில்லை. திரும்புவான், வந்து அவர்கிட்ட சொல்றான், சாமி இங்க வைரம்லாம் இருக்கிற புதையல் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அதானே லெப்டும் ரைட்டும் போக வேண்டாம், நேரம் போ, இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போ, நேரம் ஒரு அரச மரம் முட்டும், அது கீழே பறி, அங்க வைரங்கள் இருக்கிற ஒரு புதையல் இருக்கு அப்படிங்கிறாரு. ரொம்ப 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 சந்தோஷம் சாமி, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் பறிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு உள்ள அப்படியே ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும், ஏடா வெள்ளி இருக்கிற புதையில கேட்டேன், இவர் காமிச்சு கொடுத்தார், தங்க இருக்கிற புதையிலையும் கேட்டேன், காமிச்சு கொடுத்துட்டார், வைரம் இருக்கிறதுலயே வைரம் தான் ஐயஸ்னு சொன்னா அந்த புதையிலையும் காமிச்சு கொடுத்துட்டார். இதெல்லாம் ஒருத்தர் வச்சிருந்தா அவங்களுக்கு இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லையே, அவ்வளோ வேல்யூபுல்லான திங்ஸை சொல்லிவிட்டு இருக்கிற இடெல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்காரு, என்ன அது நமக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அவனுக்கு சைன்னு கொஞ்சம் மண்டலாம் அப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வயிற புதையலையும் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு முல்லை புறப்பட்டு வரான். வந்து சரி இந்த சாமிகிட்ட மீதியெல்லாம் இது எங்க இருக்குது அது எங்க இருக்குது அது எங்க இருக்குதுன்னெலாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறோம்,
சாமி இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க எதை எடுத்துட்ட மாதிரி தெரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவரு அப்படியே சிரிக்கிறாரு, சிரிச்சிட்டு, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லையோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா, அதனால இந்த வெள்ளி தங்கம் வைரம்லாம் எனக்கு ஒரு பொருட்டாக தென்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு அப்படியே மண்டையில சுள்ளுன்னு ஒரு உரம் உரைக்குது. இதுதான் நம்ம பெரிய ஹையஸ்ட் விஷயமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த விஷயத்தையே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அந்த ஒன்று எதுங்கிறத தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். அதத்தான் என்னன்னு சொல்றோம், ஞானம் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா? அதனால நம்ம வெள்ளி எங்க கிடைக்குது, தங்கம் எங்க கிடைக்குது, வைரம் என்ன பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதை நம்ம சொல்ல தேவையில்லை. ஓகேவா? விலை மதிப்பற்றது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது, அதன் அடிப்படையில் தான் அனைத்தும் செயல்படக்கூடிய அந்த ஞானம், மனதின் இயக்கம் எப்படி செயல்படுகிறதுங்கிற மாபெரும் உண்மையை நாம் என்ன பண்றோம், நமக்குள்ள கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இந்த வகுப்பு, சரிங்களா? நாம நமக்குள்ள எப்படின்னு கண்டுபிடிக்க போலாமா? சரி, அதுக்கு முன்ன ஒரு ரெண்டு மகான்களை பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம். ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாமே ஒரே பக்தி மார்க்கமாகத்தான் வந்துகிட்டு இருக்கு. இறைவன் முன்ன நாம சரணாகதி அடைவது, பக்தி பண்றது, பிறகு அதன் உச்ச நிலையா சரணாகதி அடைவது, இப்படித்தான் இருந்துட்டு. பிறகு அறிவு வளர வளர அடுத்த கட்டத்துல ஆன்மீகத்தில் ஒரு பெரிய புரட்சி செய்தவர் புத்தர், கௌதம புத்தர். கௌதம புத்தரை பத்தி நம்ம நிறைய தெரியும், நம்ம வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கோம். சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன், அவர் வந்து இளம் வயதிலே பிறந்ததுமே அவர் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து அவர் ஜாதகம் பார்க்கும்போது அவர் வந்து துறவி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி புத்தர் அவங்க அப்பா கிட்ட தகவல் சொல்லிடுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, சரி முடிஞ்சு மட்டும் இவனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வராம நம்ம வளர்த்துவோம்னு சொல்லி புத்தரை எங்கேயும் வெளி அனுப்பாம வெளி சூழ்நிலை அத்தனையிலையுமே ஒரு பாதிப்படையாம ஒரு கம்ஃபோர்ட்டா எந்த மன பாதிப்பும் வராத மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே புத்தர் வளர்த்தப்படுறாரு. அப்படியே திருமணம் முடியுது, அப்படியே அவருக்கு குழந்தையும் பிறகுது. இவ்வளவு காலகட்டம் வருமே அவருக்கு வெளி உலகம் கஷ்டம் நஷ்டம்னா என்னன்னே தெரியாம ஹைலி சொபிஸ்டிகேஷன் எல்லா வசதிகளோடையும் புத்தர் வளர்த்தப்படுறார். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில இப்படி இருந்தா கூட புத்தர் இதையெல்லாம் தாண்டி அரண்மனையில ஒரு நாள் முற்றிலும் எதிர்பார்க்க மறந்துட்டு வெளியே போறார். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்த வந்து நோயால பீடிக்கப்பட்டு கஷ்டப்படுறத பாக்குறாரு, வயதானவன பாக்குறாரு. என்ன அப்படிங்கிறது, வயசாயிட்டா இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறார். வயோதிகத்தை முதல்ல கேட்டு நடுங்கிறாரு, அப்படியா, ஓ நானும் போற நாளைக்கு இப்படி ஆயிடுவாங்க, ஆமா அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்னும் போய் பார்க்கும்போது திண்ணையில ஒருத்தர் படுத்து நோய் வாயில ரொம்ப சிரமப்படுத்து படுத்த படுக்கையா இருக்காரு. இது என்னங்கிறார், நோய் அவனுக்கு பிடிச்சிருச்சு, மரண தருவாயில இருக்கிறான், அதனால அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, இப்ப மரணம்னா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு அதிர்ச்சி ஆகிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுடுகாட்டுல வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க, இது என்னன்னு கேக்குறாங்க. இறந்துட்டா இவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. புத்தருக்கு வரிசையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மூணுமே அதிர்ச்சி பயங்கரமா இருக்கு. முற்றிலுமே எதையும் சந்திக்காத அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அவர் வந்து வாழ்க்கையை புரட்டி போடுது, பயங்கர எமோஷனல் ஆயிடுறாரு. இருந்தாலும் மக்கள்லாம் இவ்வளவு துன்பப்படுறாங்களா, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ராஜா மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னங்க, மக்களை காப்பது, மக்களை மகிழ்ச்சியோடு நலமாக வைத்துக் கொள்வதுதான் ஒரு சத்திரியனோட கடமை. அப்படி புத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது நல்ல வழியை காட்ட வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை, நல்லபடியா வச்சுக்க வேண்டியது. அதனால இதுக்கு என்னன்னு விடை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ஒரு வைராக்கியத்தோட
அன்னைக்கே அரண்மனையை விட்டு கிளம்பிடுறாரு வெளியே. இதுக்கு விடை கண்டுபிடிச்சுதான் நம்ம வந்து என்னென்ன வழியை சொல்லணும்னு ஒரு தீவிரத்தோடு வெளியே கிளம்புறாரு. போய் அவரும் படாத பாடப்பட்டு தொலைவராரு. ஆன்மீகத்தில் என்னென்ன முயற்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை பயிற்சி முயற்சிகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். ஏன்னா ஒரு சத்திரியங்கிறதுனால ஒரு சண்டை போட்டு ஜெயிக்கிறவனுக்கு எவ்வளோ ஒரு வேகம் வீரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விவேகத்தோட பயங்கர முயற்சி பண்றாரு. என்னென்ன எஃபர்ட் இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்ணி பார்க்கறாரு. கிட்டத்தட்ட உடலே மெலிஞ்சி எலும்பும் தோளுமா போயிடுறாரு. அந்த அளவுக்கு பயிற்சி முயற்சிகள் விரதங்கள் அது இது எல்லா எஃபர்ட்டும் போட்டு டயர்டானதுதான் மிச்சம். அவர் எதிர்பார்த்த கிளியரன்ஸ் மன தெளிவு அவருக்கு ஏற்படவே இல்லை. அப்பதான் எல்லா முயற்சிகளையும் விட்டுட்டு இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய எந்த நாம வந்து மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ காலம் எடுத்த எந்த முயற்சியும் நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உடைஞ்சி போன நிலையில ஒரு மரத்தடியில உட்கார்றார். அப்போ எல்லா முயற்சியும் உண்மையா கைவிட்டல, ஒரு டிட்டாச்சு கண்டிஷன், ஒரு கையறு நிலை, ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட். உட்காரும் போது அப்ப அவருக்கு தனக்குள்ள எந்த ஒரு விருப்பும் வெறுப்பும் அற்ற ஒரு மனோ இயக்கம் செயல்படுவதை முதன் முறையாக கண்டுபிடிக்கிறார். அந்த மனோ இயக்கத்துல ஒரு விதமான விருப்பம் வெறுப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே கடந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு மனநிலையை தனக்குள் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். இதுக்கு பேர் வந்து நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லிட்டார். பொதுவா நிர்வாண நிலைனா என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்குல்ல ஸ்பெஷல் காஸ்டியூம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, சிறப்பான ஆடை அப்படின்னு இல்லை. எந்த ஆடையும் இல்லாத நிர்வாணம்னா என்னன்னா எப்படி இருக்குதோ இயற்கையா இருக்கிறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு அலங்கரிப்பும் இல்லாமல் இருப்பது, இருக்கிறது அது நேச்சரா எப்படி இருக்குதோ அப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் நிர்வாண நிலை. அந்த நிர்வாண நிலைய நான் மட்டும் இல்லை எல்லாராலையும் தரிசிக்க முடியும் அப்படின்னு தன் வாழ்க்கையில உணர்ந்ததை தான் பிறகு மக்களுக்கு எடுத்து சொல்றது ஒரு முழு நேர வேலையாக தனக்கு தன்னாலையும் அதுக்கு பிறகு நிறைய சீடர்களையும் உருவாக்கி உலகம் பூரா ஆன்மீகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் தான் கௌதம புத்தர். அவர் கண்டுபிடிச்ச நிர்வாண நிலைனா என்ன, நாம சொல்ற ஞான புரிதல்னா என்ன அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்றுதான். இதை போல இன்னொரு மகான் திருவண்ணாமலையில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆதாரமானவர். உலகத்தையே நான் யார் என்ற கேள்வியை கேட்டு திரும்பி பார்க்க வைத்தவர் தான் ரமணர். அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து தன்னுடைய பெற்றோர் இழந்துட்டாரு. அந்த ஒரு இறப்பு அவருக்கு சின்ன வயசுலயே கிட்டத்தட்ட ஒரு 12-14 வயசுலயே அவருக்கு அந்த மாதிரி ஒரு சரியான பெற்றோரோட ஆதரவு எல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையதான் வளர்றாரு. அப்போ அந்த இறப்பு வந்து அவருக்கு ஒரு மிகுந்த பயத்தை ஏற்படுத்துது. பொதுவா நமக்கு பயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா பெற்றோர்கிட்ட போய் நாடி எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவங்க இறந்து போனவங்களை வந்து கொண்டு போய் வச்சு எரிக்கிறது இதெல்லாம் அவர் கூட இருந்து பார்த்ததுனால எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாமளுமே அந்த மாதிரி ஒரு அனுபவம் பார்த்துருக்கோம் இல்லையா, நமக்குலாம் கூட ஒரு 2-3 நாளைக்கு தூக்கம்லாம் வராம துண்ணுறுகள் எல்லாம் இட்டுட்டு ஏன்னா நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு அந்த அனுபவம் அந்த இறந்து போன உடலை வச்சு எரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்ததுனால அவருக்கு ஒரு மாதிரி ஒரு நாமளும் ஒரு மாதிரி இறந்து போயிடுவோம் போல, நமக்கு இந்த மாதிரி எரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஒரு எல்லாம் ஃபீல் எல்லாம் பயங்கரமாகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு போய் அண்டி கேட்கறதுக்கு யாரும் பெரிய சப்போர்ட் அவருக்கு யாரும் இல்லை, எந்த வழியும் இல்லாததுனால நேரா போய் அவரே படுத்துட்டு
என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறாரு. எல்லாம் நடக்கிற மாதிரி எல்லாம் அவர் மாதிரி அவர் பார்த்தீங்கன்னாக்கா விடிஞ்சா அவர் மனநிலை வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கு. எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாத, எதையுமே ஒரு பெரிய இது இல்லாத ஒரு அப்படியே ஒரு சைலண்டா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு கிடைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு அவரு பிறகு அங்கிருந்து தான் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு 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 கடைசியா திருவண்ணாமலை வந்து சேர்றாரு. பிறகு நான்யார் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாங்க. அதாவது நான்யாருங்கிறதெல்லாம் அவர் ஞானம் அடைந்த பிறகு, பிறகு ஏதோ ஒரு வழிமுறையத்தான் அதை சொல்றத தவிர, அவர் ஞானம் அடைவதற்கு அந்த நான்யார் வந்து நேரடியாக உதவி செய்யல அப்படிங்கிறது தான் உண்மை. அவருக்கு வந்து இந்த கையிறு நிலை, நம்ம புத்தர் புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா, எந்த வழியும் இல்லைன்னு, அது மாதிரி தன்னே தானே வந்து எல்லாமே இதாவாயிட்ட மாதிரினா என்ன அப்படிங்கிறத அனுபவத்தை தனக்குள் பார்த்ததுனால அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கையிறு நிலைக்கு வந்ததுனால அவர் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிறார். இப்படி ரமணருக்கு என்ன ஏற்பட்டுச்சு, தனக்குள்ள என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறதும் நாம புரிஞ்சுக்க போறதும் ஒண்ணுதான். புத்தர் சொல்ற நிர்வாண நிலையும், ரமணர் தனக்குள் உணர்ந்ததும், நாம் இப்ப சொல்ல போற விஷயமும் வேறு வேறு அல்ல. சரியான ஒரு வழிமுறை, சரியான ஒரு விளக்கம் தெரியாமல் மனித குலம் வெகு காலம் ரமணருக்கு பிறகு இயங்கி தவித்தது. சரியான வழிமுறை யாரும் சொல்லித்தரல, எப்படி அணுகிறதுங்கிறது யாருக்கும் தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்மையில ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயாலாம் வந்தாங்க, அதனுடைய தொடர்ச்சியா ஒட்டுக்குள மனித குலத்திற்கும் ஒரு மாபெரும் தீர்வாக, நமக்கெல்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்காக இயற்கை அளித்த மாபெரும் கொடைதான் பகவத் ஐயா. திருச்செந்தூர்ல ஞான குரு அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை, அந்த மாதிரி ஞானத்திற்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து பிறந்து வந்தவர் தான் பகவத் ஐயா. கிட்டத்தட்ட தன்னுடைய 18வது வயதில் இந்த கண்டுபிடிப்ப ஆராய்ச்சியில இறங்குறாங்க. 1-2 வருடங்கள் அல்ல, 40 வருடங்கள் கடுமையாக முயற்சி செய்து ஆன்மீகத்தில் கூறப்பட்ட அத்தனை வழிமுறைகளிலும் முயன்று எதுலேயுமே ஒரு கிளாரிட்டியான ஒரு தெளிவு கிடைக்காம முட்டி மோதி எல்லா பக்கமும் மண்டை இடிப்பட்டு இறுதியாக தனக்குள்ள ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே 40 வருஷம் தொடர்ந்து ட்ரை பண்ணி ஒரு விஷயம் எடுத்தா நம்ம என்ன இருப்போம் அப்படின்னு சொல்லி உற்சாகமா துள்ளி குதிப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே அமைதியா பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்த நாம கண்டுபிடிக்காம விட்டதுக்காக 40 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு தனக்குள்ள மீண்டும் ஆராய்ச்சிக்கிட்டு போயிட்டு, சரி இது பெர்மனண்டா நிக்குதா இல்ல இது மாறி போயிருதா அப்படின்னு சொல்லி, இது ஒரு மன அனுபவம் மாறி போயிடுதா இல்ல இது எல்லாத்துக்கும் ஆதாரமான விஷயமா இருக்குதாங்கிறத தனக்குள்ள, ஏன்னா 40 வருஷமா இருந்த ஆய்வுனால அதை தெளிவா பார்த்துடணும்னு ஒரு முயற்சியில தனக்குள்ளேயே இறங்குறேன். கிட்டத்தட்ட ஓராண்டுகள் எந்த முயற்சியும் பண்ணாம அப்படியே இருக்கும் போதும் அந்த ஞான தெளிவு மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால என்னென்ன வந்தாலும் எல்லாமே வந்து போவதை தவிர எதுலேயுமே லாக் ஆகாம எல்லாம் கடந்து போறத தனக்குள்ள உணர்றாங்க. உணர்ந்த பிறகு தனக்கு என்னென்னலாம் நிகழ்ந்து இப்படி நாம புரிஞ்சுக்கிட்டோங்கிறத அப்படியே வந்து தனக்கு தானே பேசிட்டு டிராவல் பண்ண மாதிரி எழுதின புக்கு தான் ஞான விடுதலை. அதன் தொடர்ச்சியா தான் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. அதுக்கப்புறம் வரிசையா புக்கு ஞானப்பற்றை எல்லாம் அப்படி அப்படின்னு வரிசையா தியானத்தை விட ஞானத்தை பெறு, கிட்டத்தட்ட நீங்க வந்து 20-21 புக்கு எழுதியாச்சு.
இங்கிலீஷ்ல 8-10 புக் எழுதியாச்சு. பகவத்பாதை மாத இதழ் 8-9 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜூம் மீட்டிங் பிளஸ் எங்கெங்கயோ ஊரு பூரா போய் நடத்தி ஒரு நாள் முகாம் நடத்தி கடைசியா ஒரு திட்ட வடிவமா ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 3 நாட்கள் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை வெளி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம முழுக்க ஆய்வு எடுக்கும்போது இந்த விஷயம் இந்த ஞானம் உங்களுக்கே புரிதலாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில அந்த விஷயத்தை பத்தி தான் ஐயா தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சு எளிமைப்படுத்திருக்கிறாங்க. இப்ப நாம வந்து நமக்குள்ள நாம டிராவல் பண்ணி ஐயா கண்டுபிடிச்ச அந்த ஞானத்தை நாம நமக்குள்ள கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்க போலாமா? ஒரு விஷயத்த ஐயா மாதிரி எளிமையாக்கணும் யாரும் இல்லை. அப்படின்னா என்ன? ஒரு காலத்துல நம்ம வந்து மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு இங்கிருந்து உட்காந்தா 10வது மணி நேரத்துல லண்டன் இல்லையா? எவ்வளவு எளிமையாயிட்டோம். எல்லாமே அவ்வளவு இடத்தையும் என்ன பண்ணிட்டோம், குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பெரிய பகுதியை நம்ம கடக்குற அளவுக்கு விஞ்ஞான அறிவு வளர்ந்துட்டு. அதே மாதிரி டயல் போன் பழசெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம், கிளக்கறாம அப்படி இப்படின்னு. இப்போ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணா பேசுறது, ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணா மெயில் அனுப்புறது, ஒரு வாட்ஸ்அப் அங்கிருந்து இங்க பேசுறது, என்னன்னு கேட்கறது, எங்கேயோ இருக்கிற நம்ம பிள்ளைகள் இருக்கிறத இங்க நம்ம பாக்குறது, எதுப்புற பார்த்து போன்ல பேசுறது, லைவ் பேசுறது, எத்தனை டெக்னாலஜி எவ்வளவு வந்தாச்சு. இப்படி ஆன்மீகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதுவரையிலும் மற்ற யாருமே செய்ய முடியாத ஒரு எளிமையை, புதிய அணுகுமுறையை, இது வந்து புதிய அணுகுமுறை தான், இதுவரையில எந்த ஆன்மீக அமைப்பிலும் இல்லாத ஒரு புதிய அணுகுமுறையை பகவத்தையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை என்னங்கிறதான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக அமைப்புகள் சொல்லப்பட்டது எல்லாமே அடைதல், மனதை பயன்படுத்தி நாம் ஏதோ ஒன்றை அனுகூலமாக அடைவது என்ற அடைதல் முறை. மனசின் மூலமா ஒரு பயிற்சியை செய்து ஏதோ ஒன்றை பெறுவது, மனசை பயன்படுத்தி இயக்கி நமக்கு வேண்டுவதை பெறுவது. கிட்டத்தட்ட ஒரு ஆப் எடுத்து ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு அனுபவத்தை பெறுவது அப்படிங்கிற அணுகுமுறை தான் இன்று வரை ஆன்மீக உலகத்தில் பகவத்தையா அணுகுமுறையை தவிர மற்ற அத்தனை ஆன்மீக அமைப்பு நீங்களும் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அத்தனை ஆன்மீக அனுபவமே பாத்தீங்கன்னா ஒரு அனுபவத்தை நாடுவது, ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டை எதிர்பார்க்கிறது, ஒரு மனநிலையை எதிர்பார்த்தல், இப்படித்தான் பெரும்பாலும். இதில் எல்லாம் இருந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட கோணத்துலதான் பகவத்தையா பேசுறாங்க. நாம் மனோரீதியாக பிடித்திருக்கக்கூடிய பிடியான பந்தத்திலிருந்து விடுபடுவதைத்தான் பகவத்தையா சொல்லித்தராங்க. அது சொல்லித்தரதா ஞானம்னு சொல்லித்தராங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேரு விடுதலை. பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் என்னங்க விடுதலை. நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பற்றிலிருந்து விடுபடுவதைத்தான் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. மித்தவங்க எல்லாரும் அடைதலை பத்தி பேசுறாங்க. ஒட்டுமொத்த ஆன்மீக உலகமே அடைதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. மனதை பயன்படுத்தி நீ ஒன்றை அடைவது என்ற அணுகுமுறையைத்தான் இன்று வரை இருக்கிற அத்தனை ஆன்மீக அமைப்போடு பேசிக்கொண்டிருக்கின்றன. முற்றிலும் அதிலிருந்து வேறுபட்ட ஒரு கோணத்தில் பிடித்து கொண்டிருக்கிற, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டிருக்கிற பந்தத்திலிருந்து விடுபடுவதைத்தான் விடுதலை. அதை புரிந்துக்கிற அணுகுமுறைக்கு பேரு தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்ற
ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு தான் தவத்தையோட கண்டுபிடிப்பு. சரிங்களா? இப்போ துறவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா சொல்லுவாங்க. பொன் பொருள் எல்லாத்தையும் துறக்கிறது துறவா, நாம் அந்த பொருள் மீது நாம் வைத்திருக்கும் பற்றை துறப்பது துறவா, மனதில் வைத்திருக்கும் பந்தத்தை துறப்பதுதான் உண்மையான துறவு. வெளியை பொருளை புறக்கணிப்பது துறவு அல்ல, அதை வந்து பயன்படுத்துவதுன்னு வச்சுக்கலாம். இப்ப கார் இருக்கா, உங்களுக்கு போக்குவரத்துக்கு எளிமையா இருக்கு, அவ்வளவுதான். பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு, பந்தத்தில் இருப்பது என்பது வேறு. பிரச்சனை வந்து பொருளில் அல்ல, பொருளை பற்றி நாம் மனோ ரீதியாக வைத்துக் கொண்டிருக்கும் பந்தம், அட்டாச்மெண்ட். நாம வந்து பொருளை துறக்கவே சொல்லல, எல்லா பொருளும் லைஃபுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. மனோரீதியாக நாம் வைத்திருக்கும் அந்த பொருள் மீது வைத்திருக்கும் பற்று பந்தம் தான் அனைத்து பிரச்சனை. அந்த பந்தத்தில் இருந்து விடுவிடுவது எப்படி அப்படிங்கிறது தான் துறவு. அதை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஓகேங்களா? நாம அத பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ அத பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வட்டம் வச்சுங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மட்டத்துல மையப்புள்ளி வச்சிங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேம்பஸ் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படி திரும்பி வர்றதான் 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்னதாங்க அப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து ஒரு முழுமையான வட்டத்தை அடையுதல்ங்கிறதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா என்ன சொன்னாரு, நீங்க இப்படி ஆரம்பிச்சு இப்படி 360 டிகிரி வர்றதுக்கு இந்த வட்டத்துல இப்படி இருக்கிறீங்கன்னா அப்படி இப்படி திரும்பினீங்கனாவே போயிடுச்சு. இல்ல, நம்ம இருக்கிற இடத்த விநாயகர் வந்து இருக்கிறதுலயே சுத்தனாவே சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எதுவுமே எங்கேயுமே போவாங்க, நீங்க இருக்கிறதே அதான் இருக்கிறீங்க, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. 360 டிகிரில இல்ல, நீ இருக்கிற டிகிரில இருந்து ஒரு டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும், உனக்கு இருக்கிற டைரக்ஷனுக்கு நேர் எதிரான டைரக்ஷன் திருமணினா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ரொம்ப 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 எளிமைப்படுத்திக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பாயிண்ட் சொல்றேன். இது போக ஸ்கூபா டைவ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணிக்குள்ள இறங்கி கடலுக்குள்ள நம்ம பயணிக்கிறது, மூச்சுல சுவாசிக்கிறதுக்கு பதிலாக வாயில சுவாசிக்கணும், உள்ள இறங்கணும்னா அதுக்கு பயிற்சி முறை கொடுத்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. தண்ணியில நம்மள ஒரு 20-30-40 அடி ஆழத்துல கூப்பிட்டு போய் நாம வந்து சுவாசத்தை வாயில இழுக்கணும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, பவளப்பாறை அது இதெல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி நாம இப்ப மனதோட இயக்கத்தை வேறு ஒரு கோணத்தில் நாம பார்க்க போறோம். நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன், எப்படி எப்படி எல்லாம் இருக்குதுங்கிறத சொல்லியிருக்கிறேன். இப்பதான் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்டுக்கு வரும். நம்மளுடைய மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்பட்டதுக்கு இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? நம்ம இவ்வளவு காலம் நம்மளுடைய ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக ஆன்மீகம்னா, நான் பயிற்சி முயற்சி எல்லாம் செஞ்சு என்னுடைய மனச நான் என்ன மாதிரி வேணுங்கிற மாதிரியுடைய கட்டுப்பாட்டை டிசைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்காகத்தான் ஆன்மீகமே. நமக்கு வர்றதெல்லாம் பிடிக்கல, அதனால இப்படி பண்ணி எனக்கு ஒரு திருப்திகரமா ஒரு கூலா ஒரு பிளசண்டா உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. அதுக்காகத்தான் நம்ம ஆன்மீகத்துக்கு போறோம். சரி, இப்போ மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா இல்லையா என்பதுதான் மெயின் ஆய்வு. இதுக்கு நம்மகிட்ட இருக்கிற கருவிகள் 2,
தெரியாதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணாம், தெரிஞ்சது மட்டும் பார்ப்போம். ஒன்று உடல், மற்றொன்று மனம். ரெண்டு தவிர நம்ம எதுன்னு தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. ஆத்மா அனாத்மா அதெல்லாம் நமக்கு தெரியல, அதெல்லாம் விட்டுறலாம். தெரிஞ்சுக்கிற ரெண்டே ரெண்டை பார்ப்போமே, ஒன்னு உடல் மற்றொன்று மனம். இதெல்லாம் தெரியலன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, உடல் உங்களுக்கு நல்லா தெரியும், வெள்ளை பல்ச்சுன்னு தெரியுது. இது உள்ள மனசுன்னு சொல்லிட்டு உணர்ந்தது, ஏன்னா வலி வேதனை தான் தாங்க முடியல, இல்லை எவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, அதனால இல்லைன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது ரெண்டையும் நாம வந்து டெஃபினட்டா ஃபீல் பண்றோம். இந்த ரெண்டை வச்சே நாம என்ன இந்த ஞான புரிதல், மனம் நம்மளுடைய இயக்கம் நம்ம கட்டுப்பட்டது இல்லை, அது ஒரு இயற்கையான இயக்கங்கிறத எப்படின்னுங்கிறதான் சரிங்களா. நமக்கெல்லாம் உடம்பு தெரியும், உடல்ல இரு வகையான இயக்கம் இருக்கிறது. ஒரு இயக்கம் நம்ம அக உறுப்புகளின் இயக்கம், இருதயம், நுரையீரல், லிவர், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, கிட்னி, இப்படின்னு சொல்லி அக உறுப்புடைய அத்தனை இயக்கமும் நாம தானே இயக்கிறோம். நாம இயக்கிறோமா, தாமா இயங்குதா? நாமளா என்ன பண்ணலப்பா, அது தானாதான் நடக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க தானே. எஸ், உடலின் அக உறுப்புகளின் இயக்கம் தாமாக இயங்குகிறது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல. இன்னொன்னு, இப்ப இந்த அக உறுப்புகள் வந்து நீங்க வேகமா ஓடி போயிட்டு ஓடியாரீங்க, ஹார்ட் லபது பதுன்னு அடிக்குது, லங்ஸ் கசு 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 மூச்சு வாங்க. எப்ப நான் தான் ஓட்டு வந்தேன், நீ ஏன் அப்படி அவசர அவசரமா அடிக்கிற, ஏன் லபோ திபுன்னு அடிக்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வெயிட் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு அப்படின்னு நீங்க உங்க ஹார்ட் கிட்ட உங்க லங்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்க, கேக்குமோ? நீங்க எவ்வளவு காட்டு கத்து கத்துனாலும் அது அப்படின்ட்டு அது அது போகலாம், கேட்கறதெல்லாம் கேட்கவே கேட்காது. நீங்க எது சொன்னாலும் அது கேட்காது, அது அது போக்குலதான் செயல்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அக உறுப்புகளுடைய இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கறது இது மூலமா புரிஞ்சுக்கலாம் தானே, அவ்வளவுதான். இது போக வெளியில நமக்கு வந்து கை கால்கள் எல்லாம் இருக்கு, இத பயன்படுத்தி நமக்கு வெளி காரியங்கள், ஒரு இடத்துக்கு போறது, ஒரு இடத்துக்கு வர்றது, எகிறது, குதிக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது, காலை எழும்புனது முதல் இரவு படுக்கிற வரை அறிவை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் தான் இது வந்து தானா நடக்குதா, நம்மளா செய்யறோம்? நிச்சயமா தானா நடக்கல, நம்மளாதான் செய்யறோம். எப்படி நம்மளாதான் செய்யறோம்னு சொல்றோம்? ஒரு நாள் நம்ம பல்லு தேய்க்காம விட்டுடலாம், குளிக்காம விட்டுடலாம், வேலைக்கு போகாம விட்டுடலாம், இன்னைக்கு சலுப்பா இருக்குது ரெஸ்ட். ஆனா ஹார்ட்டோ லங்ஸோ அப்படிலாம் இருக்குமா? அது தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், புரியுதுங்களா? இப்படி அக இயக்கம் என்பது வேறு, வெளியில உடல் இயக்கத்தை வச்சு கருவிகளை பயன்படுத்தி செய்யறது என்பது மற்றொன்று. இரண்டு வகையில் செயல்படுகிறது. இந்த தாமாக நடைபெறக்கூடிய இயக்கத்துக்கு மேலத்தான் நாம செயல்படக்கூடிய இயக்கமும் நடைபெறுகிறது, சரிங்களா? சரி, உடம்பு தெரிஞ்சிச்சு. மனசுலயும் இரண்டு வகையான இயக்கம் இருக்குது. எப்ப மனசே தெரியல, அதுல ரெண்டு வகையான இயக்கமா அப்படின்னு நீங்க கேக்குறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுவரையிலும் ஆன்மீகத்துல யாருமே மனதில் இரு வகையான இயக்கம்னு யாருமே சொன்னது இல்லைங்க. நீங்க போய் எங்கயா கேட்டு பாருங்க, ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேர்ல்ட்ல எல்லாமே பயணிச்சுவீங்க தானே, மனசு இரண்டு வகையா செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியலப்பா, நானும் ஒரு 20-25 வருஷமா சுத்தி தொலைதான் பார்த்தேன், இரண்டு வகையான மன இயக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்குது, ஆனா நமக்கு தெரியாது. இப்படிதான் நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துல ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பகவத்தையாதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்திலேயே சொல்றோம், சொல்லலாம். மனதிலும் இரு வகையான இயக்கம் செயல்படுகிறது
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு நாம் பார்ப்போமா? பார்ப்போம். அதாவது இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 40 நிமிஷமா உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். நீங்களும் முழு கவனத்தையும் குவிச்சு, அவப்பா திருடன் என்ன ஒரு இது கதை சொன்னாரு, இந்த இது சொன்னாரு, அதை சொன்னாரு, கொஞ்சம் எல்லாமே யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு, சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கரெக்டா தான் இருக்குது, லாஜிக்கலா பொருந்தித்தான் வருதுன்னு கவனத்தோட இந்த உரையை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் ஃபோக்கஸா கவனிக்கிறதுன்னு பேர். இப்படி கவனிச்சாலும் இதுக்கு மத்தியில டைம் என்னாச்சு? அவங்க சாப்பிட்டுருப்பாரா? பையன் சாப்பிட்டுருப்பானோ? டைம் கிட்டத்தட்ட 9 ஆக போகுது. நாம் இவங்க எப்போ முடிப்பாங்க, நம்ம சாப்பிட்லாம் இப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தன்னால வருதில்லை. அவளுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கலாம், இல்லை அடுப்பு அமிச்சம்மா, ஏதோ ஒரு விஷயம், இல்லை வண்டி உள்ளே ஏற்றி வச்சிட்டோமா, ஏதோ ஒன்று, இப்படி ஏதோ ஒரு விஷயம் வருதில்லை. இந்த எண்ணம் தாமாக வந்துச்சா, நீங்களா கொண்டு வந்தீங்களா? நீங்க இங்க தானே கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க 40 நிமிஷம், அதை மீறி இது வந்துச்சு இல்ல? இதுதான் மனசுல தாமாக என்ன உணர்வுகள் என்பது நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ள வெளிப்படுறதுக்கு பேர் என்னங்க? நம்முடைய முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் நமது மனதில் தாமாக வெளிப்படுகிறதுக்கு பேர் என்னங்க? தாட், எண்ணம். இங்க நம்ம முயற்சிக்கு அணுவளவும் வேலை இல்லை. என்ன வந்ததுங்கிறதே நமக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கிறது. ஃபீலிங்ஸ், உணர்வுனா ஃபீலிங்ஸ் தெரியுமில்ல, பிசிக்கலா நம்ம ஃபீல் பண்றோம்ல, கோப உணர்வு, பய உணர்வு, வெறுப்பு உணர்வு, இப்படி மனசுல வெளிப்படுற உணர்வு, அது உடல்ல வெளிப்படுறது உணர்வு, மனசுல வெளிப்படுறது பேரு எண்ணம். இதெல்லாம் வந்து நேச்சுரலா வருது, இத நாம உருவாக்குறதே கிடையாது. இது எல்லாமே நமக்கு வந்த பிறகுதான் தெரியுமோ தவிர வர்றதுக்கு முன்ன தெரியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. நாம கருவமைப்பு தொடராதான் வந்திருக்கோம், தாய் தந்தையர் இணைப்புல சேர்ந்து வந்திருக்கிறோம். அது போக நாம பிறந்தது முதல் இன்று வரை சேகரிச்ச அத்தனை தகவல்களும் எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற பேர் தான் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுபவ தொகுப்பு, அத பத்திய பிரின்ஸ், இதுதான் வந்து விஷயம். நாம வந்து இப்படி தாமாக தோன்றக்கூடிய எண்ணங்கள் மேல நம்முடைய முயற்சி இல்லாம நமக்கு வர்றதுக்கு பேர் என்னங்க? தாட். அதுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அந்த அப்படி தாமா வர்ற எண்ணத்து மேல நாமெல்லாம் மேல கான்ட்ரிபியூட் பண்ற முயற்சிக்கு பேர் தான் என்னங்க? திங்கிங். இங்க நம்முடைய எஃபோர்ட் இருக்கு, நேச்சுரலா வர்றதுங்கிறது நம்ம கையில இல்லை. வந்ததின் மேல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னங்க? திங்கிங். தாமா வர்றதுக்கு பேர் தாட்னு சொல்றோம். வந்ததின் மேல நாம தான் சிந்திச்சு பிறகு செயல்படுறதுக்கு பேரு திங்கிங்னு சொல்றோம். இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு வேற மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, சும்மா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகத்தான் சொல்றோம். யானையை பத்திய ஒரு எண்ணம் நேச்சுரலா உங்களுக்கு வந்துச்சுங்க, தானா வந்து. நீங்க எப்படி சாப்பிட்டானா தூங்கினானா அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி யானையை பத்தி ஒரு எண்ணம் எந்த உங்களோட முயற்சி இல்லாம உங்களுக்குள்ள வெளிப்படுது, ஒரு தாட்டா வெளிப்படுது. வெளிப்பட்ட உடனே நீங்க இதுகாலம் சின்ன வயசு மெமரி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, நம்ம எங்கெங்க யானையை பார்த்தோம், சர்க்கஸ்ல பார்த்தோம், சேலம் கோயில்ல பார்த்தேன், ஜூல பார்த்தேன், அப்புறம் ஒரு வைல்டு இதில் போகும்போது ஒரு யானையை பார்த்தேன், இந்த யானை உயரம், அந்த யானை குட்டை, இந்த யானைக்கு தந்தா இருந்துச்சு,
இப்படி அதனுடைய நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறோம்ல, அதெல்லாம் எதுலையும் பாத்தீங்கன்னாக்கா யானையை பற்றிய ஒரு நினைவு இயற்கையாக வந்தது. அது வந்து தாட். அந்த வந்த தாட் மேல நீங்க இவ்வளவு காலம் சேர்த்து வச்ச மெமரிஸ், அதை வச்சு அந்த அனுபவங்கள் எல்லாம் லிங்க் பண்றதுக்கு பேர் என்னங்க? திங்கிங். இது வந்து நீங்க வச்சிருக்கிறத வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணி திங்க் பண்றீங்க. உங்களுடைய இதை கொடுத்து நீங்க சிந்திக்கிறதுக்கு பேரு திங்கிங். அப்படி திங்க் பண்ணி அதுக்கு மேலேயே இன்னும் ரொம்ப வந்ததுன்னா யூடியூப் போட்டு எலிஃபன்ட் அப்படின்னு போட்டு பார்த்தா அதுல நிறைய யானைகளை பத்திய விஷயங்கள் நம்ம செஞ்சு பிடிக்கும். இப்படி மனசுல ரெண்டு வகையான இயக்கம், உடல்ல ரெண்டு வகையான இயக்கம். உடல்ல சொன்னோம்ல நம்முடைய அக உறுப்புகள் தாமா இயங்குது, ஒளியில இயக்கிறது நாமளா இயக்கிறோம்னு சொன்னோம். அதே போல மனசுலையும் இரு வகையான இயக்கம். நம்முடைய முயற்சியே இல்லாமல் நம்மளோட வெளிப்படுவதற்கு பேரு தாட், எண்ணம். அப்படி வெளிப்பட்ட எண்ணத்தின் மீது நாம் இதுகாரம் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் வைத்து ஒப்பிட்டு சிந்திப்பதற்கு பேரு என்னங்க? நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுத்து சிந்திப்பதற்கு பேரு திங்கிங். புரியுதுங்களா? இந்த மாதிரி தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படின்னு வேர்ல்டுலயே இதுவரையிலும் எந்த ஆன்மீக அமைப்புலையும் தனியாக பிரித்து குறிப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் பகவத்தையா தான் சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எதுல நம்ம எஃபோர்ட் இருக்குது, எதுல நம்ம எஃபோர்ட் இல்லை, மொத்த வேலையும் முடிச்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை தெரியும். இப்ப நான் சொன்னதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தாட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா, திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? தாட் ஒருபோதும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. திங்கிங் மட்டும்தான் நாமலா கான்ட்ரிபியூட் பண்ணலாம், வேணாம்னா விட்டுறலாம். புரியுதுங்களா? இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சிடும். நமக்கு என்ன வேலை இருக்கு, என்ன வேலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தாட்டுங்கிறதெல்லாம் வந்து அன்லிமிட்டட் பவர்ஃபுல். அது பாட்டுக்கு தானா வந்து ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 60 தாட் வருது இப்படிங்கிற ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதுல 60 ஒரு பங்கு ஒரு தாட். தாட்டோட ஆயுள் வந்து ஒரு வினாடியில 60 ஒரு பங்கு ஒரு தாட்டின் ஆயுள் நேரம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ள 60 தாட் வந்து போதும். அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடா இருக்குதுன்னு பாத்துங்க, எவ்வளோ பவர்ஃபுல், அன்லிமிட். வந்ததை நாமளா எடுத்து டெவலப் பண்றதுக்கு பேர் தான் திங்கிங் அப்படின்னு நம்ம பேசுறோம். சரியா? இப்போ இந்த தாட்டை நாம பார்த்து கொண்டு வர முடியுமா? முடியாது. நாம பார்த்து அடுத்து இந்த தாட்டு தான் எனக்கு வரும்னு சொல்ல முடியுமா? முடியாது. வந்திருக்கிற ஒரு எண்ணத்தை நாம பார்த்து இழுக்க முடியுமா? முடியாது. வந்திருக்கிற ஒரு எண்ணத்தை போன்னு துரத்தினாதான் துரத்த முடியுமா? முடியாது. உங்களுக்கு வந்திருக்கிற ஃபீலிங்ஸ், கோபம், பயம், விருப்பம், காமம், என்ன கூட இருக்கட்டும், உணர்வுங்கிறது காமன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டெல்லாம் வச்சுக்கணும். இது எதுவா இருந்தால் இதெல்லாம் உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியும். இத்தனை காலம் நாம் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு போராடி 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 மண்டை உடைச்சது தான் மிச்சம். நமக்கு ஒரு சரியான விட இதுகளும் கிடைக்குது, டயர்டானது தான் மிச்சம். இப்பதான் சொல்றோம், மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. உடலாக உறுப்புகள் இயக்கம் நம்ம கட்டுப்பட்டதா? இல்லை. அது மாதிரி மனோ இயக்கம் அகத்துல வர்ற தாட்டுங்கிறது நமக்கு கட்டுப்பட்டதா? இல்லை. நாமளா செய்யற செயலும் நாமளா மனசுல வந்ததுக்கு மேல சிந்திக்கிற சிந்திப்பும் தான் நாம செய்யறது. அப்படின்னா கரெக்டா ஒரு பகுதி இயற்கையானது, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாததெல்லாம் என்னங்க? இயற்கையானது. நாமளா சிந்திக்கு இதெல்லாம் செயற்கையானது,
வெளியில நாமளாக செய்வது, நாமளாக முனைந்து செயல்படுவது. ஒண்ணுக்கு எஃபோர்ட் இல்ல, ஒண்ணுக்கு நம்ம எஃபோர்ட்டால நடக்கிறது. எண்ணம், உடல் இயக்கம், இயற்கையான இயக்கத்துல நமக்கு எஃபர்ட் முயற்சி என்பது ஒரு துளியும் கிடையாது. நாம செயல்படுவது, நாம சிந்திப்பது இல்ல, நம்முடைய எஃபோர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். அப்படியே நேர் எதிரானது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வர்ற எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் பிடிக்கல. தப்பு தப்பா என்ன வருது, நெகட்டிவா வருது, எனக்கு இப்படி ஒரு எதிர்மறையா சிந்தனைகள் வருது, எண்ணங்கள் வருது, எனக்கே எனக்கு வர்ற எண்ணங்கள்லாம் பிடிக்கலையே, ரொம்ப அசிங்க அசிங்கமா வருது, ரொம்ப கேவலமா வருது, தரமட்டமா வருது அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே வெறுத்து இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி தெரியாதான்னு தான் நம்ம போற இடம் தான் எதுங்க, ஆன்மீகம். அதுக்கு ஆன்மீகத்துக்கு போறோம். அங்க போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துன்னு நாம வந்து நல்ல ஒரு ஒரு மாதத்துல என்ன ஆயிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல என்ன ஆயிடுது, அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுது. ரிலாக்ஸ் ஆனா இருக்கிற நிலையை விட நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வெயிட்டா போய் சேர்றோம். உடலை இயக்கி 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 ஆசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்றோம், அப்படியே லகு ஆக்கிடுறாங்க, வெயிட்லெஸ் ஆக்கிடுறாங்க. வெயிட்லெஸ் ஆனோன்னு நம்ம என்ன பண்றோம், அடடா இது தெரியாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேனேப்பா, ரொம்ப எளிமையா இருக்குது அப்படிங்கிறதோட உடலோட முடிக்காம அவங்க என்ன பண்றாங்க, மனசுக்கும் சில பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், எப்பா உடலுக்கு பயிற்சி கிட்டத்தட்ட செஞ்சிட்டோம், செஞ்சு இப்ப உடம்புலாம் அப்படியே வெயிட்லெஸ் ஃப்ரீயா இருக்கு. இதே மாதிரி மனசுக்கும் பயிற்சி செஞ்சு உடம்பு அப்படியே கொஞ்சம் லேசா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டா எவ்வளவு சுகமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆன்மீகத்திலேயே புடிச்சுக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி முடிச்சு விடாம எப்படியாச்சும் செஞ்சு மனச நான் விரும்பினபடி என்னுடைய கட்டுப்பாட்டுல நான் டிசைன் பண்ணணுங்கிறதுதான் ஒட்டுமொத்த ஆன்மீகத்துல பயிற்சி முயற்சியில் ஈடுபடுற அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. நாமும் அப்படித்தான் பல காலம் பேண்டோம். ஐயாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம்தான் இயற்கையான மன இயக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய தொடர்ந்துச்சு. அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, உடல் சமநிலை மனச்சமநிலை அப்படின்னு. நம்மள இது மாதிரி விளக்கங்கள்லாம் எங்கேயுமே இல்லை. நீங்க வேணா போய் பாருங்க, இவ்வளவுலாம் நம்மளால அப்படியே 100% பொருந்தி ஏத்துக்கொள்ளப்படி ஏத்துக்கொள்றமாறு விளக்கம் எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருந்தான்னு பாருங்க. நாம் சொல்லிட்டு வர்றதுல எங்கேயாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இல்ல இவர் தப்பா சொல்றாரு அப்படிங்கறது உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னும் அடிபட்டு அடிபட்டு சொந்த அனுபவத்தை புரிஞ்சதான் சொல்றேன். ஏன்னா இந்த நல்லா கேட்டா ஒரு வகுப்பு போதும், தேவையில்லாம நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, முடிச்சிடலாம். நம்ம போவோம். உடல் சமநிலை அப்படின்னா என்ன, ஒரு அகன்ற தாம்பாளம் வீட்டுல பாத்திருக்கீங்களா, ஒரு பெரிய தாம்பாளம் தட்டுன்னு கூட வச்சுக்கோங்க, அதுல ஒரு 3 கிலோ கோதுமைய கொட்டினா அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கூம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி கொட்டினா இப்படி கூற அப்படி வந்து நிற்கும். இத சமநிலைப்படுத்தணும்னா நாம என்ன செய்யணும், அப்படி கையில போட்டு சமன்படுத்துறது ஒரு வேலை, அல்லது தட்டத்தை இப்படி கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவீங்க, அசைச்சிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே அதனுடைய வந்து சமநிலை ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவலிபிரியம்ங்கிறது நடைபெற்று எல்லாமே ஒரு மட்டமாக மாறிவிடும். அந்த தட்டத்தோட மட்டத்துக்கு அப்படியே பரப்பி எல்லாம் ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தாம்பாளத்தை நாம் அசைத்து அந்த கூம்பு வடிவத்தில் கொட்டிய தானியம் சமநிலை அடைகிறது. புரியுதுங்களா? இதை போலத்தான் நமது உடல் திட வடிவம், இதை வந்து நாம் இயக்கி சமநிலையை பெறுகிறோம். புரிஞ்சுதுங்களா? மனசுக்கு வடிவம் இருக்கா, அது என்ன சொல்றோம், சூக்ம வடிவம், கண்களுக்கு
தெரியாத உடலுக்கு பேரு தான் மனசுன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ மனசுக்கு வடிவம் இருக்குதானா? இல்ல, வெளியில இருக்கிற உடம்பு தெரியுது, அந்த மாதிரி மனசுக்கு வடிவம் இல்லை. அந்த மனசுக்கு வந்து வடிவம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நாம வந்து ஒரு ஐடியாவுக்கு ஒர்க் அவுட் பாக்குறதுக்காக தண்ணின்னு வச்சுக்கணும். மனச என்ன பண்றோம்? தண்ணி. உடல்ங்கிறது ஒரு திட வடிவம், மனம் என்பது ஒரு வாட்டர் கண்டிஷன் வச்சுக்கலாம். இப்போ அதே தாம்பால் தட்டுக்கும், 3 கிலோ கோதுமை போட்டோமா, 3 லிட்டர் தண்ணி நான் தாம்பாளத்துல ஊத்துறேன். இப்படி கூம்பை போன்ற வடிவம் 3 லிட்டர் தண்ணீர் ஊற்றினால் நிற்குமா? என்னப்பா பேசுற, எப்படிப்பா நிற்கும்? நிக்காதுதான். ஆனா கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப லாஜிக்கான பாயிண்ட். 3 கிலோ தானியத்தை ஊத்தினா எப்படி நிக்குது? அதை இப்படி இப்படின்னு அசைச்சு இப்படி சமன்படுத்தினா சமன் ஆகுது. ஆனா 3 லிட்டர் தண்ணி ஊத்துறா இப்படி நிக்கல. 3 கிலோ கொட்டினத்துக்கு இப்படி ஆட்டி இப்படி சமப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா 3 லிட்டர் தண்ணி ஊத்தும் போதே மட்டமா தான் இருக்குது, இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்குது. அதான் நாம சரி பண்றோம்னு தாம்பாளத்தை ஆட்டினா இருக்கிற ஆட்டத்தை விட இன்னும் மேல ஆடி போவோம். சமன்படுத்துறது கைய விட்டா இருக்கிறத விட இன்னும் மோசமான ஆட்டத்துக்கு போவோம். தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணி சமநிலை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணும் சொல்லுங்க. பண்றத நிப்பாட்டினா போதும், எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இப்படி ஆட்டுறதையோ கையை விட்டு ஆட்டுறதையோ பண்ற எல்லா வேலையும் நிப்பாட்ட என்ன ஆயிடும்? வெகு விரைவில் இப்படி இப்படிங்கிறது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி இயற்கையாகவே சமநிலை என்பது ஏற்பட்டுவிடும். தானியத்தை சமநிலைப்படுத்துவதை போல தண்ணீரை சமநிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தானியத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய அணுகுமுறை தண்ணீரை சமநிலைப்படுத்துவதற்கு உதவாது. அது வேறு அணுகுமுறை, இது வேறு அணுகுமுறை. உடல் சமநிலைக்கு வேறொரு அணுகுமுறை, மனச்சமநிலைக்கு வேறொரு அணுகுமுறை. உடல் சமநிலைக்கு ஏற்படுத்துகிற அதே அணுகுமுறை மனச்சமநிலைக்கு பயன்படுத்தும் போது எப்படி தீர்வு வரும்? இது வேற, அது வேற. நாம உடல் சமநிலைக்கு இருக்கிற அதே அணுகுமுறையை மனச்சமநிலைக்கு பயன்படுத்துறோம். அதனாலதான் இன்னைக்கு வரையும் ஆன்மீக அமைப்புல தீர்வே வரல. இல்லைன்னா தீர்வு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இப்படி விட்டுக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சமநிலை வரல வரலன்னு போறான்னா எப்படி வரும்? வராது. புரியுதுங்களா? நல்லா கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கலாம், இது வேற அணுகுமுறை, அது வேற அணுகுமுறை. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். மறுபடியுமா கதையா அப்படின்னு பயப்படாதீங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்போம். பேரு வேட்டை. அதாவது ஒரு அரசன் இருந்தான், ஒரு பெரிய பேரரசன். அவனுக்கு பொழுதுபோக்கு வேட்டையாடுது. வேட்டைக்கு போகும்போது பொதுவா நாயை கூட கூட்டிட்டு போவான். அந்த மாதிரி அந்த அரசன் ஒரு நாயை கூட்டிட்டு போனான். அந்த நாய்க்கு அந்த ராஜா மேல அவ்வளவு ஒரு விசுவாசம். ராஜா வந்து வேட்டையாடும் போது ஒரு மானை குறி பார்க்கறதுக்கு அம்பு வச்சு அப்படி கரெக்டா எடுத்து குறி பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் மரத்துக்கு மேல இருந்து ஒரு விஷ நாகம் இறங்கிட்டு இருந்துச்சு. இது ராஜாவுக்கு தெரியல. ராஜாவோட கவனம் மானை குறி பார்ப்பதில் முழு கவனமா இருக்கிறதுனால மேல இறங்கிட்டு இருக்கிற பாம்பை பத்திய கவனம் ராஜாவுக்கு இல்லை. இத தற்செயலா பார்த்த வேட்டை நாய் எகிரி ஒரே ஜர்க் எகிரிக்கு அந்த பாம்பை தட்டி விட்டு அந்தாண்ட எகிரி குதிச்சு உருண்டு ஓடிடுது. ராஜாவுக்கு அப்படியே அந்த ஏன்னா அந்த முழு கவனத்துல இருக்கும்போது ஒரு பெரிய அதிர்வு வரும்போது டக்குன்னு ஷேக் ஆகும்ல, இருடா ஆச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் சுதாகரிச்சு பார்த்தா பாம்பு அந்தாண்ட உளுந்து கிடக்குது, நாய் அந்தாண்ட உளுந்து ஓடுது, அப்புறம் மேல மரத்தை பாக்குறாரு. ஓஹோ ஹோ ஹோ, மரத்துக்கு மேல இருந்து பாம்பு நம்மள
இதுல எனக்கு வந்திருக்குது, அப்ப நான் எகிரி குளிச்சு நம்மளை காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிறத ராஜா உணர்ந்துட்டார். ஓ, நம்ம உயிரை இந்த நாய் காப்பாத்தி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்றார். இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பங்கள்ல ராஜாவுடைய உயிரை வேட்டை நாய் காப்பாற்று. ராஜாவுக்கு அந்த நம்மளை யாராவது பாதுகாத்துக்கிட்டா நம்ம அவங்க மேல ஒரு நன்றி விசுவாசமா இருப்போம் தானே, அது மாதிரி ராஜாவுக்கு இந்த வேட்டை நாய் மேல ஒரு நன்றி விசுவாசம். சரி, இதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யலாம்னு சொல்லி ஊருக்கு கூப்பிட்டு வந்து, எப்பா இதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க, இது நல்ல அபாரமான ஐக்யூ இருக்குது, ஸோ இதை நல்ல ட்ரைனிங் பண்ணுங்கிறாங்க. ஒரு பெரிய டீம் வந்து நாய்க்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ட்ரைனர்ஸ் ஒரு பெரிய டீம் வந்து சொல்லி தராங்க. நாய் ஏற்கனவே பிரில்லியன்ட், இப்ப இன்னும் பயங்கர புத்திசாலி, அதி புத்திசாலி ஆயிடுச்சு, பிரில்லியன்டோட பிரில்லியன்ட் அப்படி ஆயிடுச்சு. பல நாடுகளை எல்லாம் வந்து ஈஸியா அட்டாக் பண்றது கிட்டத்தட்ட அந்த நாட்டோட ஒரு தளபதி ரேஞ்சுக்கு அந்த நாய் ஆயிடுச்சு. ஈஸியா போய் ஒரு போர் புரிஞ்சு வெல்லக்கூடிய தகுதி அளவுக்கு அந்த நாய்க்கு ட்ரெயின் அப் கொடுக்கப்பட்டுருச்சு. பாகுபலி படத்தெல்லாம் வியூகம் வச்சு வெல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஐக்யூ ஸ்கில் அந்த நாய்க்கு கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு அதனுடைய பிரெயின் ஐக்யூ வந்து டெவலப் பண்ணிருக்கு. இப்ப இந்த நாய் வந்து இப்படி இருக்கும்போது ராஜா வந்து ராணிக்காக ஒரு ரகசியமா ஒரு கண்ணாடி மாளிகை கட்டிட்டு இருக்காரு. யாருக்குமே தெரியாம, ராணிக்கும் தெரியாம, சஸ்பென்ஸா ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேலையில இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு. தீவிரமா வேலை நடந்து முடியும் தருவாயில் இருக்குது கண்ணாடி மாளிகை. இது வந்து வேட்டை நாய்க்கு தற்செயலாதான் தெரியுது, லாஸ்ட் மினிட்ல தான் தெரியுது. ஓ, இது என்னன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம, ஏன்னா இதுக்குதான் ஐக்கு பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு இல்ல, என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம எகிரி குச்சி அந்த வேட்டை அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள போயிடுது. கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்து லாக் பண்ணிட்டு சரி போயிட்டு நாளைக்கு வரலாம்னு வந்துடுறாங்க. கண்ணாடி மாளிகைக்குள் இருப்பது வேட்டை நாய் மட்டும். ஒரே ஒரு விஷயம், வேட்டை நாய் இதுவரை தன் வாழ்க்கையில் கண்ணாடியை சந்திச்சதோ பார்த்ததோ முழுக்க கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் கண்ணாடிங்கிற ஒரு விஷயத்த வேட்டை நாய் சந்திக்குது. எனக்கு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த கதை நல்லா புரியும். நாய்க்கு வந்துச்சு கோபம், ஏன் கண்ணாடி மாளிகைன்னா கண்ணாடியாலதான் முழுக்க கட்டிக்கிறாங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் வேட்டை நாய். அதுக்கு பயங்கர கோபம், இந்த ராஜா நமக்கு தெரியாம இவ்வளவு வேட்டை நாய் இங்க உள்ள வச்சிருக்கிறாருன்னு அதுவா நினைச்சுக்கிட்டு ஒன்ன கூட விடக்கூடாது, அத்தனையும் கடிச்சு குதறி எடுத்துட்டு தான் நாம கிளம்பணும்னு சொல்லி கத்து கத்து கத்துன்னு கொலை கொலை கொலைன்னு கொலைச்சு தள்ளுது. இது கிட்ட போனா எல்லா நாயும் கிட்ட வருது, எல்லாரும் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ண வருதோன்னு டென்ஷன் ஆகுது. கத்து கத்துன்னு குலைச்சி நாய்க்கு த்ரோட் எல்லாம் கிழிஞ்சி அப்படியே மயங்கி போய் தொப்புன்னு விழுது. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் டோட்டலா அன்கான்சியஸ். பிறகு மொல்ல கண்டுபிடிச்சு பாக்குது, நாய்க்கு இப்ப ஃபுல் எனர்ஜி ட்ரைன் அவுட், தன்னுடைய பிரெயின் ஐக்யூலாம் ஒன்று எல்லாம் வாஷ் அவுட், ஒன்றும் உதவி செய்யலை, ஃபெயில். முழிச்சு பார்க்குது, இப்போ ரொம்ப சோர்ந்து போய் கண்ணாடியில் பார்த்தாக்கா கண்ணாடியில் இருக்கிற நாயை ரொம்ப சோர்ந்து தெரியுது. நாய்க்கு ஒரே ஆச்சரியம், ஏடா முத அப்படி குழைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒன்றும் சத்தம் இல்லாமல் அப்படி நிதானமாக பார்க்குதுன்னு நாய்க்கு ஒரே ஆச்சரியம், என்ன தாண்டா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபெயில் ஆகி ரொம்ப நிதானத்துக்கு வந்துருச்சு இல்லை, அதனால அது என்னன்னு நடக்குதுன்னு பார்க்கணும்னு தானே அதுக்கு தோணும். மொல்லையிலேருந்து அப்படியே மெதுவாக தலையை தூக்கி பார்த்தா கனால அத்தான் நாய் தலையை தூக்கிப்பாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து அப்படியே லைட்டாக ரவுண்ட் வந்து பார்க்குது, இந்தாங்க வந்து பார்க்குது. அப்போதான் நாய்க்கு புரியுது, ஓஹோஹோ இது வந்து நாம் என்ன செய்கிறோமோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குதாட்டிருக்குது அப்படிங்கிறத முதல் முறையாக புரிஞ்சுக்குது. இந்த கண்ணாடியில் தெரிகிற அத்தனை நாயும் நம்முடைய ஒரு முன்னோடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத நாய் புரிஞ்சுக்கிச்சு.
இருந்தாலும் கொஞ்சோண்டு குழைச்சி பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு குழை குழைச்சி பார்க்குது. அங்கே இதே பிரிஞ்சு சத்தம், அதே மாதிரி அது மூமெண்ட் பண்ணது தெரிஞ்சுது. சரி, நீ மேலிட்டு குழைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. நேரா போய் வாசல் பக்கம் எங்க இருக்குதோ அங்க போய் கம்னு படுத்துக்கிச்சு. கதவை திறந்தா வெளியே ஓடிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கதை நல்லா இருந்துச்சா? இதுல இருந்து சில கேள்வி, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய ஒட்டுமொத்த ஆன்மீகத்துக்கான வேலை முடிஞ்சு. வேட்டை நாய் என்பது என்ன? கண்ணாடி மாளிகை என்பது என்ன? வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது? ஏன் வாசல்கிட்ட போய் படுத்துச்சு? இந்த நாலு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. வேட்டை நாய் யாருங்க? நம்மதான் வேட்டை. கண்ணாடி மாளிகை என்பது என்ன? நம் மனம்தான் கண்ணாடி மாளிகை. வேட்டை நாயோட பிரதிபலிப்புங்கிறது என்ன? நமக்குள் தோன்றுகிற என்ன உணர்வுகள். வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சு? நமக்குள்ள இருக்கிற என்ன உணர்வுகளை எதிர்த்து சண்டை போட்டா நமக்குதான் தொண்டை கிழியும். நாம் இது தெரியாம இவ்வளோ காலம் சண்டை போட்டு கத்தா கத்துன்னு கத்தி உமிரி கதறி பெட்டில் சேர்ந்து பாடுபட்டு வருத்தப்பட்டு எத்தனையோ பட்டு இவங்க ஒன்றும் பட தேவையில்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? ஞானம். வேட்டை நாயை கண்டுபிடிச்சி இல்லை கொலைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு வேட்டை நாயை கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம மன உணர்வுகளை நாம் நிர்வாகம் பண்ண தேவையில்லை, அது அப்படித்தான் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க வேட்டை நாய் மாதிரி. அதுக்கு பேர் தாங்க ஞானம், வேற ஒன்றும் இல்லை. கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு எதாவது எடுத்து செயல்படுவோமா? இவ்வளவுதான் செயல்பட்டோம் தெரியாதனால, இனி செயல்படணுமா? தேவையில்லை. வெளியில ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம், தேவையில்லாம கணவரில் போய் நம்மளுடைய பிரதிபிம்பத்தை ஏற்று நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் முட்டாள்தனமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் ஞானம். நம்முடைய மனவுணர்களை எதிர்த்து செயல்படுறது தான் ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறத எப்படி வேட்டை நாய் பிரதிபலிப்பை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிச்சோ அது மாதிரி நமக்குள்ள நாம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். கதை நல்லா இருந்தது இல்ல? வேட்டை நாய் கண்டுபிடிச்சுமே நாம கண்டுபிடிச்சிட்டு வெளி உலகத்தில் வேலை இருந்தால் செய்யலாம். என்ன உணர்வுகளை எதிர்த்து போராடுவது வீண் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இப்போ நாம என்னென்ன சொன்னோம் அப்படின்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பண்ணலாம். கதையெல்லாம் மொத கதையெல்லாம் விட்டுட்டேன். நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு கருவி, ஒன்று மனம் மற்றொன்று உடல். உடல் இரு வகையில் செயல்படுகிறது, மனசும் இரு வகையில் செயல்படுகிறது. உடல்ல ஒரு இயக்கம் தானா நடைபெறுகிறது, இன்னொரு இயக்கம் நாவா செயல்படுறது. மனசுலயே அதே மாதிரிதான், உடல்ல ஒரு இயக்கம் நேச்சுரலா இருக்குது, ஒண்ணு நம்மள முயற்சியால சிந்திக்கிறது. தானா வர்றது தாட்டு, நாமளா சிந்திச்சா திங்கிங். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? இதுவரையிலும் ஆன்மீகத்துல அடைதல் அணுகுமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ஐயா தான் வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பந்தத்திலிருந்து விடுபடுறத விடுதல் என்ற அணுகுமுறைய புரிதலை ஞானமா கொடுத்து விடுதலையை நமக்கு ஏற்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இது போக உடல் சமநிலை, மனச்சமநிலை அப்படின்னு ரெண்டு விஷயம் சொன்னோம். உடல் சமநிலைங்கிறது திட வடிவமானது, மனச்சமநிலை என்பது ஒரு வாற்றை சமநிலைப்படுத்துறதுக்கான முயற்சி. திட சமநிலை திரவ சமநிலைக்கு உதவாது. உடலை சமநிலைப்படுத்துற அதே அணுகுமுறை மனதை சமநிலைப்படுத்துறதுக்கு நேரடியாக உதவி செய்யாது அப்படிங்கிறது தான் புரிதல். நாம் அந்த முறையாடலாம் அணுகப்பட்டு இருந்தோம். இப்ப அதுல இருந்தா விடுபட்டு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்.
வேட்டை நாய் கதை மூலமா இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டோம். இப்பதான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தம்பி கேக்குறாரு, சார் கதை நல்லா இருந்துச்சு, நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கலா ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு, அதெல்லாம் எந்த தப்புன்னு சொல்லலை சார் நானும். ஓகே, பிகாஸ் நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் எதனாலும் நிரூபணமும் ஆய்வுகள் இருந்தால் மட்டும்தான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கேக்குறாரு. இதுல பங்கு பெற ஒருத்தர் கேக்குறாரு, சோ இப்ப ஞானத்துக்கு இதுவரையிலும் மனசின் இயக்கத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இதுவரையிலும் இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாம தான் எக்ஸ்பெரிமெண்டே சொல்லித்தரோம். ஞானத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கப்பா, ரிசர்ச் இருக்கு, ஆய்வு இருக்கு அப்படின்னு நாம மட்டும்தான் சொல்றோம். ஆய்வுக்கு போலாமா? சரி, ஆய்வுக்கு என்ன தேவை? ஒரு கண்ணாடி டம்ளர், இது உள்ள என்னமோ போட்டிருக்குது, டீ தூள் போட்டிருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க, கொஞ்சோண்டு எம் ஸ்டாண்ட் மணல் போட்டிருக்கேன், சரியா? இதோட ஏதோ ஒரு இது இல்லை, தண்ணி தான். ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சோண்டு மணல் குட்டிருக்கிறேன், மேல தண்ணி போட்டுக்கிறேன், இது நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஸ்பூன் தாங்க. இதுதான் என்னங்க, நம்மளுடைய அறிவு தான் இந்த ஸ்பூன், இந்த தண்ணீர் தான் நம்ம மனம், இந்த உள்ள இருக்கிற எண்ண உணர்வுகள் தான் இந்த மணல். நம்ம என்ன பண்றோம், இந்த அறிவை வச்சுக்கிட்டு எனக்கு வர்ற எண்ணம் பிடிக்கல, எனக்கு வர்ற உணர்வு பிடிக்கல, இதை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் சரி பண்ணிடணும்னு சொல்லி தொடர்ந்து ஸ்டிர் பண்றோம். நாம கலக்கதை நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியை தெளிவாக்குவதற்காக மணலை போட்டு சுத்தம். நாம செய்யற வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில இருக்கிற மணலை போட்டு அறிவு வச்சு சுத்தறோம், கிண்டு கிண்டுன்னு கிண்டுறோம். ஆனா ரிசல்ட் என்ன வரும்னு நினைக்கிறோம், தண்ணி தெளியணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்காச்சும் தண்ணி தெளியுமா? எப்ப தண்ணி தெளியும்? கை எடுத்துட்டோம்னா ஸ்பூன் ஒரு ஓரம் போய் நின்றுடும், சுழன்று கொண்டிருக்கும் தண்ணீர் சுழற்சி குறையும், மணல் கீழே படிஞ்சிடும், தண்ணீர் தெளிந்து விடும். தண்ணீர் தெளிவதற்கு நான் என்ன பண்ணணும், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைய இப்படி தொடர்ந்து சுத்திட்டு இருக்கிறேன் பிள்ளைங்களா, அந்த வேலைய விட்டுட்டோம்னா போதும், வேற ஒண்ணும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் என்பது தெளிந்து விடும். புரியுதுங்களா? நான் இது மாதிரிதான், இந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த உணர்வு வரக்கூடாது, இது வரவே வரக்கூடாது, இது மட்டும் என்னைக்குமே எனக்கு வரக்கூடாதுன்னு போட்டு கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டி அப்ப என்ன ஆகும், அது மட்டும்தான் சுத்திக்கிட்டே இருக்கும். எப்போ வேட்டை நாய் கண்டுபிடிச்சது இல்லை, நம்மளால ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை, பிரதிபிம்பத்தை எதிர்த்து குலைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வேட்டை நாய் உணர்ற மாதிரி எத்தனை தடவை சுத்தனாலும் வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டு நாம கையெடுத்துக்கிட்டா, வேட்டை நாய் எப்படி அமைதியா உட்காந்துச்சோ, இங்க ஸ்பூன்ல இருந்து கை எடுத்துக்கிட்டோம்னா தன்னால மண்ணு படிஞ்சிரும், தண்ணி தெரிஞ்சிரும், கத்த வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில காரிய வேலை இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா சும்மா இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இது மாதிரி சயின்ஸ் பூர்வமாக இதுவரையில எங்கேயுமே சொல்லப்படல. நாம சொல்றது எக்ஸ்பிரிமெண்டா, நீங்க வந்து இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட விட்டுருங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனோ இயக்கத்தை பத்திய உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். நான் முதல் முறையில புரிஞ்சுக்கிற போது இந்த ஒரு டம்ளரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் இதே ஒரு வேலையா கூட செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய நேரம் என் பிள்ளைகள் கூட கேட்பாங்க, என்னப்ப சின்ன பையனாட்ட போட்டு இன்னும் இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. அப்பதான் வந்து நம்ம மைண்ட்ல ஏதோ ஆபீஸ்ல இருந்து டென்ஷன் வருவேன், கொஞ்ச நேரம் சுத்துவேன், ஒண்ணும் பண்ண முடியாது கூட, அவ்வளவுதான். அந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே கேட்கறோம்ல, நமக்கு எதையோ ஒண்ணு செஞ்சு 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 செஞ்சே பழகின நமக்கு செய்யறதுல இருந்து நிப்பாட்டுன்னு சொன்னதுதான் பகவத்தையா. நமக்கு என்ன பாங்க, இருக்கிறதுல இருந்து எதையோ ஒண்ணு பண்ணி சரி பண்றதுங்கிறதான் நமக்கு இருக்கிற அத்தனை மித்தோடு.
நீ செய்யறதே ஒண்ணு இல்லைங்கிறது தான் ஐயாவோட மெத்தட். ரொம்ப சிம்பிள். அப்படியே அது அந்த 360 டிகிரி டைமென்ஷன்ல அப்படியே நேர் எதிரானதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடி டம்பர்ல புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வேட்டை நாய் கதை மூலியமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம், உடல் சமநிலை மன சமநிலை அப்படிங்கிற ரெண்டு கருவி மூலியமா புரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா, இப்படி பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இன்னமும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன், அது என்னப்பா ஒன்னும் விட மாட்டியா அப்படின்னு நீங்க கேக்குறது தெரியுது. என்னென்னமோ பண்றீங்க போ அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுது. நம்ம விடுறதா இல்ல வந்துருக்கிறவங்க தெளிஞ்சுதான் நீங்க நைட்டு படுத்தா ஆகணும். சரி, இதுக்கு பேரு டாக்கிங் டாம். இப்படித்தாங்க நம்ம மனசு செயல்படுது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, நான் இப்ப என்ன சொல்றேன், பேசாதே பேசாதே பேசு பேசு நாய், நான் வந்து பேசாதேன்னு சொன்னேன், அதையே அதை திருப்பி சொல்லு. அதுக்கு பொருள் புரிஞ்சுதா? கிடையாது. பேசாதேன்னு சொன்னேன், பேசுன்னு சொன்னேன், அப்பயும் அது பேசுச்சுது. இதுக்கு வந்து பேசு பேசாதங்கிற அர்த்தம்லாம் அதுக்கு புரியாது. அங்க ஏதாவது ஒரு சின்ன சலனமானா ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டாக்கிங் டாமோட சத்தத்தை நிறுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பொம்மையை அமைதிப்படுத்தணுமா, பேட்டரியை கழட்டி போடணுமா, அதெல்லாம் எது பண்ணி நிற்காது, இதெல்லாம் செயற்கையானது. இப்படித்தான் நம்ம மனசு மனசுகள்ட்ட வேணா பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன ஏற்பட்டா கூட ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நாம அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுதேன்னு மேலும் கையை வச்சா இன்னும் மோசமாயிருக்கும். இதான் சொல்றேன். இதுகிட்ட உதாரணத்துக்கு அப்படிங்கிறத டாக்கிங் டாம் புரிஞ்சுக்கணுமா? நான் புரிஞ்சுக்கணும், நான் தான் புரிஞ்சுக்கணும். டாக்கிங் டாம் அப்படித்தான் இருக்கும். அதை போல நமது மனம் என்பது இயற்கையானது. அதுல எது பட்டாலும் ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தி பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். நாம என்ன பண்றோம், பிரதிபலிப்பை சரி பண்றங்கிற பேர்ல கைய வச்சா என்ன இருக்கிற நிலையோ அதை விட இன்னும் மோசமான நிலையை அடைகிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் புரிதல். இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் சொன்னதோடைய விஷயம் என்னங்க, மனோ இயக்கம் என்பது நமக்கு கட்டுப்பட்ட ஒரு இயக்கம் இல்லை. எப்படி நம்ம அக உறுப்போட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, மனசுல தானா வர்ற எண்ணம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு, தன்னுடைய பிரதிபிம்பத்தை எதிர்த்து குழைச்சி ஒருபோதும் வெற்றி அடைகிறதுங்கிறது வாய்ப்பே இல்லைன்னு வேட்டை நாய் புரிஞ்சிருச்சு. கலைக்கு தண்ணீரை தெளிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மனசு கிட்ட சத்தம் போட்டு கத்தி ஒரு காலமும் மனசை அமைதிப்படுத்த முடியாதுன்னு டாக்கிங் டாம் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன, இதெல்லாம் ஒட்டுமொத்த சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது.
அது இயற்கையான சுதந்திரமான ஒரு இயக்கம். அதை நாம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எடுக்கிற அத்தனை முயற்சியும் வீண் முயற்சி. இது புரியாம நம்ம எத்தனை பயிற்சி முயற்சி தியானங்கள் என்ன வேணாலும் பண்ணினாலும் அது எதுவும் உதவி செய்யாது. நீங்க எத்தனை எஃபோர்ட் வேணாலும் போட்டு பார்த்துட்டு கூட வாங்க, நீங்க எல்லாம் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி கூட பாருங்க. அதுக்குதான் சொன்னேன், திறந்த ஓப்பன் மைண்ட் வேணும் அப்படின்னு சொன்னது. இப்படி புரிஞ்சுக்கிற போது தேவையில்லாமல் மனதில் வரும் எண்ணங்கள் உணர்வுகளை எதிர்த்து நாம் போடும் சண்டையிலிருந்து நாம் விடுபடும். அதை சரி பண்ற வேலையை விட்டுறோம். அப்போ மன உணர்வுகள் எண்ணங்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறோம். அங்க போய் சண்டை போட முடியுமா? அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுறோம். அப்படிங்கும் போது தண்ணிக்குள்ள கை விட்டுலாம் ஆட்டுறதில்லை. ஆட்டோமேட்டிக்கா அப்படி அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? இயற்கையா எப்படி சமநிலை அடைகிறதோ அப்படி இங்க கஜமஞ்ச கஜமஞ்சம் உள்ளுக்குள்ள என்ன வேவரிங் இருந்தாலும் என்ன ஆகும்? எதுவும் பண்ணா முட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அமைதிக்கு. இங்க அமைதிக்கு வர்றதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. முயற்சி பண்றவர்கள் இப்படி இப்படித்தான் இருக்கும். முயற்சி பண்றதை விட்டா இப்படி இருக்கிறது வெகு விரைவில் மனசிம நிலை அடையும், யூக்லிபிரியம் ஆகும். அப்ப மனசை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மாபெரும் புரிதலை அறிவியல் ரீதியாகவும் உடலின் செயல்பாட்டின் மூலமும் மனதின் செயல்பாட்டின் மூலமும் ஒரு கதையின் மூலமும் ஒரு ஆய்வு சில ஆய்வுகளின் மூலமும் உங்களுக்கு பல்வேறு கோணங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாம் இதை இதோட உற்றாம நைட்டு உங்களுக்குள்ள இது எக்ஸ்பெரிமெண்ட்டை பிடிச்சிக்காதீங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மனதின் இயக்கத்தை பற்றிய நுட்பங்களை விளங்கி கொள்ளுங்கள் நான் சொல்ல வரேன். எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊடகம், அதை பிடிச்சிக்காதீங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற மனதி இயக்கத்தை பற்றிய அறிவியலை சயின்ஸை செயல்பாட்டை விளங்கி கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த உரை நீங்க லேசில் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு முத நாள் வகுப்பு. இந்த நாலு நாள் இந்த த்ரீ டேஸும் முடிஞ்ச மட்டும் வேற எந்த ஃபோக்கஸும் இல்லாம இந்த மனதோட இயக்கத்தை என்னன்னு தீர்க்கமா கண்டுபிடிச்சிடணுங்கிற ஒரு மித்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முழு கவனத்துடன் இன்னைக்கு ஐயா என்ன சொன்னாங்க, சந்திரசேகர் ஐயா சொன்னது என்ன, ரெண்டாவது ஐயா என்ன சொன்னாங்க, நான் இவ்வளவு நேரம் என்ன பேசினேன், சும்மா அப்படி சும்மா ஒரு ரிஹர்சல் ஓட்டி பாருங்க. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் சரிதானா, சரியா இருக்குதா? ஏன்னா நம்ம அடுத்து கேள்வி விதில் நேரம் எல்லாம் வைப்போம். அப்ப நீங்க எல்லாம் வந்து எல்லா கேள்வியும் கேட்டுருணும். நல்லா நீங்க கேட்டு வந்தீங்கன்னா இப்பயே உங்களுக்கு நிறைய ஒரு வித்தியாசமான கோணங்கள் உதயமாயிருக்கும், பல கேள்விகள் அடிபட்டிருக்கும். ஆமா, இப்படி ஒரு பார்வை நமக்கு இல்லையே அப்படிங்கறத நீங்க வந்திருப்பீங்க. ஆக இதெல்லாம் புரிஞ்சுகிற போது நாம் இன்னும் தெளிவை, இததான் ஞான தெளிவுன்னு சொல்றோம். இப்படி புரிஞ்சுக்கிறது தான் ஞான புரிதல் அப்படின்னு சொல்றோம். இதனை தொடர்ந்து அடுத்து வகுப்புகள் இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் ஆழமாக நமக்குள் நம்மை அழைத்து செல்லும். மத்த எல்லா ஆன்மீகம் நமக்கு வெளியில நம்மளை எங்கேயோ ஒண்ணு மூலியமா மனசு கூட்டிட்டு போவோம். பகவத்தை அது ஒண்ணுதான் நமக்குள்ள நமக்கு உள்ள நம்ம நம்மளே பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் மனசோட இயக்கமே எப்படி செயல்படுதுங்கிறதையே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் மனசை பயன்படுத்துறாங்க. நாம மனசோட இயக்கமே எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மனசை வச்சுதான் நம்ம எல்லா வேலையும் காரியங்களும் செய்யறோம். அப்பேற்பட்ட மன இயக்கத்தையே புரிஞ்சுக்கிறது தான் பகவத்தையாவோட அணுகுமுறை. அந்த வழியில் இந்த ஞான புரிதல் என்பதை
சில உதாரணங்கள், சில கதைகள், சில புரிதல்கள் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க ஆய்வுக்கு எடுத்துங்க, எடுத்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு எளிமைப்படுத்தி கருத்துக்களை சுருக்கி சாராம்சமாக சொல்லியிருக்கிறேன். அடுத்தது யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க அந்த கேம் முடிஞ்ச வாட்டி திரும்ப ஒரு முறை கூட பொறுமையா அதெல்லாம் கேளுங்க. ஏன்னா ஒரு 2-3 முறை கேட்டோம்னா நமக்குள்ள நமக்கு இருக்கிற போராட்டம்லாம் முழுமையா விடுதலை கொட்டுறோம், ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனா நிறைவா வாழ்றாங்க. அதுக்கு இந்த புரிதல் மிக மிக உதவி செய்திருக்கு. இந்த புரிதல் ஒன்றுதான் தீர்வு. அதனால நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி, இதை கொஞ்சம் உங்களுக்குள்ள ஆய்வு எடுத்து சிந்திங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இது சம்பந்தமான கேள்வி பதில் செக்ஷன் திரும்ப நாம் எப்படின்னு சொல்லி பேசிக்குவோம். அதுக்கு நாளை மறுதினம் அடுத்த 2 நாட்களில் இதுக்கான டைமில் நம்ம கொஞ்சம் பேசிக்குவோம். சரியா? அனைவரும் நன்றாக உறங்குங்கள். தூங்கும் போது இந்த விஷயத்தை கொஞ்சம் கையில் எடுத்து சிந்திங்க. பாபுலால் ஐயா, பாபுலால் ஐயா இங்க வெளியிட்டு இருக்காங்க போல. ஐயா வணக்கம். அதாவது கொஞ்சம் டைம் முடிஞ்சிருச்சு, இதை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு பார்த்தேன். ஓ எஸ் ஓ எஸ். உங்க நாய் கதையோட உங்க ஜெர்மன் ஷெஃபர்டும் சவுண்டு, அது கதை கேட்டுச்சு போல தெரியல. அதுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு அனுமோ. ஆனா அது நல்லா கேட்டது. என்னை விட குறைக்குதுல்ல. இல்ல, அதை வச்சுதான் இந்த இது கதையை எடுத்தீங்களான்னு தெரியல. ஒவ்வொன்னு உழைக்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். அது போன்லயே பாத்துல கண்டுபிடிக்குது. சரி, நார்மல் க்ளோசிங் போட்டுருவோமா? பாது போதீங்க, க்ளோசிங் போட்டுருவோம். சார், நாளைக்கு பத்தி அனௌன்ஸ் பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து இது ஞான முகாம் 5 குரூப்ல உங்களுக்கு என்னென்ன ஷெட்யூல் என்னன்றத காத்தால ஃபர்ஸ்ட் ஐயா பேசுவாங்க. அதனை தொடர்ந்து ஆனந்த் ஐயா சென்னை அவங்க பேசுறாங்க. மதியம் சந்திரசேகர் ஐயா பேசுறாங்க. சாயந்தரம் வந்து ஜீவமணி பேசுறாரு. அதுக்கப்புறம் சண்டே வகுப்பு. சண்டேல காத்தால மறுபடியும் நானு, பிறகு ஜீவமணி, பிறகு ஐயா, பிறகு அனுபவரை, இப்படி வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிறோம். நாளைக்கு என்னங்கிறத உங்களுக்கு இன்னும் ஒரு நீங்க நைட்ல நாளைக்கு மார்னிங்குள்ள வாட்ஸ்அப்ல ஞான முகாம் குரூப் 5ல மெசேஜ் வந்துடும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன டைம் ஷெட்யூல் அப்படிங்கிறத போட்டுருவோம். சரியா? மணி கிட்டத்தட்ட 9:45 ஆயிடுச்சு. அதனால நம்ம நிறைவு கொண்டு வந்துருவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்கய்யா.